ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎம் க்ரியேட்டிவ் டிசைனர்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு டிசைன்டு வீடியோ ப்ளஸ் பின்னாடி நாட் அதாவது டேசல் மேக்கிங் எப்படி பண்ணுறதுன்றதையும் பார்க்கலாம் நான் லாஸ்டாக இந்த பேக் நெக் வந்து எப்படி பண்ணுறதுன்றதை ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன் அதை நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் எப்படி பண்ணுற மேக்கிங் வீடியோ அதில் இருக்கும் எப்படி பண்ணுறதுன்றது ப்ளஸ் வந்து நான் ஸ்லீவில் என்ன பண்ணியிருக்கேன்றதை இந்த வீடியோவில் காமிச்சிட்றேன் ஸ்லீவில் என்ன பண்ணியிருக்கேன்னா பேக் நெக்குக்கு யூஸ் பண்ண மாதிரி அதே மாதிரி பீட் வச்சு லோட் தான் கொடுத்துருக்கேன் சீனி பாசி லோடு பிங்க் வித் கோல்டு அதே தான் மாற்றி மாற்றி கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா அந்த கோல்டு கலர் சீனி பசி பேக் நெக் கொடுத்து பார்த்தீங்களா அதே தான் கோல்டு கலர் சீனி பசி அதுக்கும் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு ஸ்கேலோட அளவை யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க லாஸ்ட்டாக ஒரு ரெட் கலர் ப்ளவுஸில் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த இதை வந்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அந்த இதில் வந்து சீனி பசி அந்த க்ராஸ் லைன் இருக்குது பார்த்திங்களா அந்த க்ராஸ் லைனில் சீனி பசி வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன் சீனி பசி ப்ளஸ் வந்து நம்பர் த்ரீ ரவுண்ட் பீட் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளாட் பீட் நெக்ஸ்ட்டு வந்து அதை சுற்றிலும் வந்து இது கொடுத்துருக்கேன் பிங்க் கலர் இதுக்கு பார்த்தீங்களா சீனி பசி அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கோல்டு கலர் நம்பர் த்ரீ ரவுண்ட் பீட் நெக்ஸ்ட்டு சீனி பசி இது தான் ஃபுல் ஸ்லீவுக்குமே நான் வந்து கொடுத்து கிராண்டாக ஒரு ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் பேக் போர்ஷனில் இந்த சென்ட்ரு பீஸ் வந்து நார்மலாக வேஸ்ட்டாக தான் போயிடும் அதிலே தான் நான் இந்த வந்து பேச்சஸ் ரெடி பண்ணியிருக்கேன் அந்த பேச்சஸ்லேயும் ஒரு லைன் வந்து இந்த ஸ்கொயர் ஷேப் கேத்த மாதிரி ஒரு லைன் வந்து ஜரி த்ரெட்டு ப்ளஸ் செல்ஃப் கலர் சில்க் த்ரெட்டு ப்ளஸ் வந்து ஒரு ஜரி த்ரெட்டு நெக்ஸ்ட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒரு கோல்டு கலர் சீனி பாசி ஒரு பிங்க் கலர் சீனி பாசி அப்புறம் நம்பர் த்ரீ ரவுண்ட் பி நெக்ஸ்ட் வந்து ஒரு பிங்க் கலர் சீனி பசி நல்லா கவர்னிச்சிங்காக தெரியும் நெக்ஸ்ட்டு வந்து செல்ஃப் கலரில் த்ரெட்டு யூஸ் பண்ணி அதுலேயுமே ஒரு லேயர் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தெரிகிறதுக்காக ஜரி த்ரெட்டு ஒன்றே ஒன்று மட்டும் யூஸ் பண்ணியிருப்பேன் அந்த இது போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் நாட் யூ போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து சென்டரில் வந்து செல்ஃப் கலரில் வந்து ஒரே ஒரு அந்த பீட்ருக்கு பார்த்தீங்களா அந்த இது யூஸ் பண்ணியிருக்கேன் அது என்ன சைஸ் என்னதுன்றது எனக்கு தெரியல அந்த இது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இதை வந்து பேச்சை தான் எப்படி வந்து டாசலில் வந்து ரெடி பண்ணி ஒட்டுறதுன்றத பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து குளூ அப்ளை பண்ணி அதை வந்து காய விடணும் நான் வந்து க்ளூ க்ளூ எப்படி அப்ளை பண்ணுறேன்றத காமிக்கிறேன் அந்த பேச்சஸ் பின்னாடி ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிடலாம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம் எட்ஜஸில் நல்லா பேச்சஸில் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிடுங்க இந்த மாதிரி தாராளமாகவே குளு குளூ அப்ளை பண்ணிக்கோங்க எல்லா பேச்சஸ்லேயுமே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் காய விட்டுறலாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் காய விட்டுட்டு நீங்கள் பண்ண கட் பண்ணிங்கன்னா ச எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு சைட் தான் கட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு அட்டையை எடுத்துக்கோங்க கார்ட்போர்டு அட்டை வந்து அந்த ஸ்கொயர் ஷேப் வந்து நான் ஒன்றரை இன்ச் எடுத்தனால அதுக்கு வந்து டபுள் மடங்கு கார்ட் எடுத்துக்கோங்க த்ரீ இன்ச் நான் வந்து அட்டை எடுத்திருக்கேன் இதில் வந்து கீழேருந்து இருந்து மேலே அப்படியே சுற்றிட்டே வரணும் எனக்கு ஒரே ஒரு நூல் கண்டு கிடச்சதுனால நான் ஒன்று தான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு ரெண்டு இருந்ததுன்னா உங்களால் டக்கு டக்கு டக்குன்னு சுற்றி முடிக்க முடியும் ஒரு ஹண்ட்ரட் ஸ்டாண்ட்ஸ் வந்து சுற்றிட்டே இருக்கணும் சுற்றிட்டே வந்தீங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் பஞ்சாக வரும் இந்த மாதிரி பன்ஷா வந்ததுக்கப்புறம் ஜரி த்ரெட் இருக்குது பார்த்திங்களா எனக்கு வந்து ஷேட் வேணுன்றதுக்காக இந்த ஜரி த்ரெட்டை வந்து ஒரு ஷேட் மாதிரி கொடுக்கலான்ட்டு எடுத்திருக்கேன் இந்த நூல் இருக்குது பார்த்தீங்களா அதோட கன்டினியூஷனாக அதையும் சுற்ற ஆரம்பிச்சிடுங்க அப்படியே பிடிச்சிட்டு அந்த பிங்க் நூல் இருக்குது பார்த்திங்களா ரெண்டையும் சேர்த்தே சுற்றிடுங்க சுற்றினிங்கன்னா கண்டினியூஷன் கிடச்சிடும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த பன்ஷா வந்துடுச்சு அந்த பஞ்சாக வந்ததுக்கப்புறம் அது உள்ளுக்கு நம்ம ஒரு நார்மல் சிவிங் நூல் இருக்கு பார்த்தீங்களா அந்த நூலை வச்சு மேலே கட்டிடலாம் இந்த மாதிரி வச்சு நல்லா கட்டிடுங்க ஒரு ரெண்டு மூணு டை பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நல்லா டைட்டாக கட்டிடுங்க இந்த மாதிரி டைட்டாக கட் பண்ணிட்டு ஆப்போசிட் சைடு பார்த்தீங்களா அதை வந்து கட் பண்ணிடுங்க கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான நல்ல ஒரு ஷேடிங்கான ஒரு டேசில்ஸ் ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா நல்ல ஷேடு இருக்குது பிங்க் வித் கோல்டு ஷேடு இருக்கும் நல்லா இதில் இப்போ அந்த டேசிலுக்கு சென்டர் போர்ஷனில் ரோப்போட எஜ்ஜில் வந்து இது பண்ணி மடக்கி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நார்மல் ஸ்விங் நீடில் இருக்குது பார்த்தீங்களா அந்த நீடிலில் ஊசி போ சாரி நூலை இது பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ஸ்டிச்சஸ் மாதிரி போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து அது நல்லா நிற்கும் அப்படி உங்களுக்கு நிற்காது அப்படின்னு கொஞ்சம் டவுட்டாக இருந்ததுன்னா என்ன பண்ணுங்க இது கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க நார்மலாக கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டிங்களாவே தாராளமாக போதும் ஸ்டிச்சஸ் போட்டாலே நிற்கும் கோல்டன் கலர் ஜரி த்ரெட்ருக்கு பார்த்தீங்களா அதை டபுள் ஸ்ட்ரான்ஸாக எடுத்து கொஞ்சம் நூல் விட்டுட்டு என்ன பண்ணுங்கள் அதை சுற்றி அந்த மேலே அந்த இது பார்த்தீங்களா மடக்கியிருக்கோம்ல டாசில் மடக்கியிருக்கோம்ல அந்த இடத்துல வந்து நல்லா டைட்டாக அதை வந்து சுற்றிட்டே ஒரு காலுன்ச்சு அளவுக்கு நல்லா அதை டைட்டாக ஒரு ஒன் பை ஒன்னாக சுற்றிட்டே வந்துடுங்க சுற்றிட்டே வந்துட்டு கடைசியில் வந்து அதை ஒரு ஒரு ரெண்டு மூணு முடிச்சு போட்டுட்டிங்கன்னா போதும் அப்படியே நல்லா ஸ்டிஃப்பாக இருக்கும் அது இந்த மாதிரி வந்தோன்னே அந்த இடத்துல வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க நல்லா க்ளூ எல்லாம் அது ப அப்ளை பண்ணி காஞ்சிடுச்சு நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு சைடு இருக்கு பார்த்திங்களா இந்த வி ஷேப்பை நல்லா நம்ம எட்ஜஸ்ட்லாம் நல்லாவே கட் பண்ணிடலாம் ஏன்னா அந்த சைடு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறதில்ல மே ஆப்போசிட் சைடு வி இருக்குது பார்த்திங்களா அதை மட்டும்தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அதே மாதிரி மீதி ரெண்டையும் நான் கட் பண்ணி எடுத்துட்றேன் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துக்கணும் நார்மல் சிவிங் நீடில் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து நார்மல் த்ரெட் அதாவது டைலரிங் யூஸ் பண்ணுற அந்த நார்மல் த்ரெட் இருக்குது பார்த்திங்கன்னா அதை டபுள் ஸ்ட்ரான்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆப்போசிட் சைடு வச்சுட்டு ரெண்டேமே ஆப்போசிட் சைட் பேச்சஸ் வந்து ஆப்போசிட் சைடு வச்சுட்டு ரெண்டு பக்கமே அந்த ஜரி எட்ஜஸ் இருக்குது பாத்தீங்களா அதுலயே நீங்கள் ஸ்டிச்சஸ் பண்ணிவிட்டு வரணும் நான் அப்படி தான் பண்ணுறேன் ப நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எட்ஜஸ்லேயே ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நல்லா பக்கத்தில் பக்கத்தில் நெருக்கமாக போட்டுகிட்டே வந்துடணும் நான் ஒரு வி சைட் அதாவது வி சைடில் ஒரு பார்ட் மட்டும் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஏன்னா அதை பண்ணி முடித்ததுக்கப்புறம் டேஸில் உள்ளுக்கு வச்சுட்டு தான் அடுத்த அந்த வி வி பார்ட்டில் நெக்ஸ்ட்டு பார்ட்டுக்கு வந்து நெக்ஸ்ட்டு பண்ணணும் நான் காமிக்கிறேன் அந்த ஒரு பாட் வந்து வீ கம்ப்ளீட் பண்ணோம் பார்த்திங்கன்னா அதுக்கு பேக் சைட்லேயே டேஸில் வச்சுக்கோங்க டேசில் வச்சுட்டு அந்த மேலே வந்து வீயோட அந்த கான் அது ஒரு கூர்ப்பு பகுதி இருக்குது பார்த்திங்களா அதில் நாச்சஸ் மாதிரி கொஞ்சோண்டு போட்டுட்டு டேசில் வச்சுட்டு அந்த ரோப்பை வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துடுங்க அப்போ தான் வந்து வெளியே உள்ளுக்கு வந்து டேசல் இருக்கும் வெளியே வந்து ரோப் இருக்கும் ரெண்டையுமே ஸ்டிச் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அப்படி ஸ்டிச் பண்ண ரொம்ப சிரமமாக இருந்தால் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஸ்டிச் மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் க்ரிப்பு வர மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு க்ளூ கன்னோ இல்லை ஃபெவிக்கல் க்ளூவோ யூஸ் பண்ணி அந்த இதை வந்து போட்டுருங்க நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் அந்த பி பார்ட்டில் வந்து ஒ ஒன்று தானே கம்ப்ளீட் பண்ணோம் நெக்ஸ்ட்டு பார்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி திருப்புறதுன்றதையும் காமிச்சிட்றேன் ஏன்னா நீங்கள் வந்து க திருப்பும்போது கொஞ்சம் ஒரு சைட்லேருந்து திருப்பணும் நீங்கள் ஃபுல்லாக அப்படியே டக்குன்னு திருப்பிட்டிங்கனாலும் அந்த இது வந்து போ நூலெலாம் பிரிஞ்சிடும் ஒரு சைட்லேருந்து திருப்பினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் ஆப்போசிட்டையும் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் ஃபைனலி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ டேர்ன் பண்ணனும் கொஞ்சம் கவனமாக டர்ன் பண்ணணும் ஏன்னா இந்த பக்கமாக வந்து டர்ன் பண்ணணும் அப்புறம் வரேன் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணால் நல்லாவே வரும் பார்த்துட்டிங்கன்னா மாதிரி நம்ம ஒரு டாசல் ரெடி பண்ணியாச்சு சப்போஸ் உங்களுக்கு இந்த இது வந்து பிரிஞ்சிடும் தோணுச்சுனா இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி ரெண்டு பக்கமும் ஒட்டிக்கங்க நான் நல்லாவே ஸ்டிச் பண்ணியிருக்கனால எனக்கு அந்த மாதிரி தெரில ஃபைனலாக இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு டேசல் ரெடி ஆயிடுச்சு இப்போ எப்படி அதை வந்து அட்டாச் பண்ணுறதுன்றத ப்ளவுஸில் காமிக்கிறேன் இப்போ அதுட்டிங்கன்னா நான் ஒரு டேசில் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் இன்னொரு டேசில் வந்து எப்படி பண்ணுறேன்றதை காமிக்கிறேன் பாருங்கள் பேக் சைடு எடுத்துட்டு நார்மலாக டைலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த இன்ச் டேப்பு அந்த இன்ச் டேப் எடுத்து அதில் வந்து த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் மேக்ஸிமம் எல்லாருமே ஃபோர் இன்ச்சஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க நான் வந்து எல்லா ப்ளவுஸ்க்குமே த்ரீ அண்ட் ஆஃப் இன்சஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன் மேலே வந்து மெஷர் பண்ணி த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மார்க் பண்ணிவிட்டு தைக்கிறவங்க தைக்கலாம் பிகினர்ஸும் வந்தால் மார்க் பண்ணிவிட்டு தைங்க நான் வந்து நார்மலாக அப்படியே வந்து அந்த த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ்க்கு நேரம் ரோப் வச்சு அப்படியே தைக்க ஆரம்பிச்சிடுவேன் அந்த இதை வந்து அந்த த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ்க்கு மேலே சைடில் அந்த ரோப்பை வச்சுட்டு அந்த ரோப்பையும் துணி இருக்குது பார்த்தீங்களா பேக் சைடு துணி அதையும் சேர்த்து நார்மல் சிவிங் நீடில்லையே அப்படியே தைச்சிடலாம் ரோப்பை ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சே பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக அமைஞ்சிருச்சு டேசிலும் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி பேக் நெக் வந்து சிம்பிளாக பண் பண்ணிவிட்டு பண்ணும்போது ஸ்லீவை கொஞ்சம் கிராண்டாக கொடுத்துட்டு இந்த மாதிரி டேசல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை கொஞ்சம் கிராண்டாக கொடுத்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப கிரா ஒரு லுக்வைஸ் கிராண்டான ப்ளவுஸாக தெரியும் நம்மளுக்கு இந்த மாதிரி டேசல்ஸ்லாம் நம்மளே செய்யும்போது ரொம்பவே சூப்பராக மேட்சிங்காக நம்ம பண்ணிடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் விஎம் க்ரியேட்டிவ் டிசைனர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க